அனைவரையும் லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கான திருக்குறள் கதை, ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னனுக்கு சுத்தமாக படிப்பறிவே இல்லையா. இந்த மன்னன் இப்படி இருக்கிறத நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டாங்களாம். எப்படி அப்படின்னா, இந்த மன்னனை பற்றி யார் பாடல் பாடினாலும் அவங்களுடைய பாடலுடைய எடைக்கு நிகராக பரிசு கொடுக்கறது இந்த மன்னனுடைய வழக்கமாக இருந்திருக்குது. அந்த பாட்டில் உள்ள பொருளையோ இல்லை அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படிங்கிறது எதையுமே பகுத்து பார்க்காம அந்த பாடல் எழுதியிருக்கிற அந்த சுவடியுடைய எடையை பார்த்து அதற்கு சமமான பொருளை பரிசாக கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு புலவர் என்ன பண்ணுறாரு, இந்த மன்னன் இப்படி எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்கறது, நல்ல பொருளா தீய பொருளா எதையுமே பார்க்காம எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்கறது தவறானது, இவருக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் என்ன பண்ணுறாரு, அந்த மன்னன் கிட்ட போகிறாரு. போயிட்டு அவரை பற்றி நல்லா புகழ்ந்து நல்லா அருமையான ஒரு பாடலையும் பாடுறாரு. பாடி முடித்ததும் அந்த மன்னன் சொல்கிறாரு, சரி உன்னோட பாடலை கொண்டு வந்து எடை போடு, எவ்வளவு எடைன்னு பார்த்துட்டு அதுக்கான பரிசை நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த புலவர் சொல்கிறாரு, அரசே என்னை மன்னிச்சிருங்க, என்னால் என்னுடைய பாடலை தூக்கிட்டு வர முடியல, அதனால் அரண்மனைக்கு வெளியே வச்சுருக்கேன், ஏன் கூட கொஞ்சம் ஆட்களை அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக நான் அதை உள்ளே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னரும் சரி அப்படின்னு அனுமதி கொடுக்க அந்த புலவர் கூட கொஞ்சம் ஆட்கள் போய் வெளியே பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை, ஒரு கருங்கல் பாறையில் இந்த புலவர் அவருடைய பாடலை பதிச்சு வச்சுருக்காரு. இந்த ஆட்களும் சரி வேறு வழி இல்லையா அப்படின்ட்டு அந்த பெரிய கருங்கல் பாறையை அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அதை வந்து எடை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மன்னன். சரி எடை போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வைக்கும்போது மன்னன் தன்னுடைய கஜானாவில் இருக்கிற மொத்த செல்வத்தையும் வச்சும் அந்த கருங்கல் பாறையோட எடைக்கு சமமாக மன்னனால் கொடுக்கவே முடியலையா. அப்போ தான் அந்த மன்னர் உணர்ந்தாராம், நாம் இவ்வளவு நாள் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கினோமே, ஆனால் அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமையே கொடுத்துட்டோமே, அதனால் நாம் இப்போவே ஒரு குருவை அமர்த்தி கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் ஒரு குருவை அமர்த்தி கல்வி கற்றுக்கிட்டு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செழுமையான ஆட்சியை அமைச்சு கொடுத்தாராம். இந்த கதைக்கான குரல், கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைத்து. இந்த குறளுடைய விளக்கம், கற்க வேண்டியவற்றை கற்று சினத்தை காத்து அடக்கமான பண்பு கொண்டவரை அடைய அறமானது வழிபார்த்து காத்திருக்கும் அப்படிங்கிறது இந்த குறளுடைய விளக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.